ஹாய் வணக்கம், வெல்கம் டு தங்கம் ட்ரீம் கிச்சன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு ரவா, பாதாம், கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன், காஞ்சி திராட்சை, சுகர் வந்து சீனி வந்து அரை கப்பு, பால் ஒரு கப்பு, குக்கிங் சாக்லேட் குக்கிங் ரைஸ் 2 டேபிள் ஸ்பூன், வால்நட் எடுத்திருக்கேன், அப்புறம் நெய் எடுத்திருக்கேன் போதுமான அளவுக்கு, அப்புறம் ஃபுட் கலரிங் கேசரி கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். நான் வந்து வால்நட் கிஸ்மிஸ் பழம் பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோன்னு நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். மொதல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரவா வந்து நல்லா வறுத்து எடுக்கிறோம். அதனால் குறவாக வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுக்க வறுக்க ரொம்ப வாசமாக இருக்கும், அது வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு பாதாம் வால்நட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கேசரியில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும் நீங்கள் போதுமான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வந்த உடனே 1 கப் பால் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கங்கிட்டு சேமியும் 1/2 கப் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சேமியும் பாயசத்துக்கு போடுவாங்களே அதான் சேமியும், அதை 1/2 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கிட்டு ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப வாசம் பிடிக்கும், அதனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் குறைச்சி போகிறதுனா போட்டுக்கலாம். அதுக்கிட்டு ஃபுட் கலரிங் கேசரி கலர் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் அந்த பால் கொதி வந்தோடனே அதுக்கங்கிட்டு ரவா சேர்த்துக்குங்க. ரவா சேர்த்துட்டு கட்டிக்கிட்டே எல்லாமே அனல் குறவா வச்சு நல்லா கிண்டி எடுக்கணும். அந்த மாவு வந்து கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, ரவா மாவு, அது நல்லா அழகாக அழகாக கிண்டி எடுக்கணும். அது நல்லா திக்காக வந்த பிறகு அதுக்கங்கிட்டு நீங்கள் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா கிண்டிக்குங்க. கடைசியாக நம்ம வச்சுருக்க சாக்லேட் குக்கிங் ரைஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதை போட்டு கிண்டிட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன், உங்களுக்கு நெய் கூட பிடிக்கணும் நீங்கள் கூட விட்டுக்குங்க. போட்டு மெதுவாக கிண்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செய்யுங்க.
பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.